फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम टू आवर चैनल। फर्स्ट नॉट पोडनुम, नॉट पोटे रेंडे चेन पोडनुम। फर्स्ट चेन सिंगल क्रोशेट पोडनुम। चेन उल्ला हुक विट्टे नूल सुत्ति वेलेडुकनुम। इप्पो रेंडे लूप्स इरुक्के, नूल सुत्ति रेंडे लूपुम रिलीज पोडनुम। इदुदा सिंगल क्रोशेट। इंद ओरु सिंगल क्रोशेट फर्स्ट रो ओरु चेन पोट्टु टर्न पोडनुम। இந்த ஒரு ஸ்டிட்ச்ல ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போடணும். 1 2 இப்போ நம்ம செகண்ட் ரோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச், இது செகண்ட் ஸ்டிட்ச். இந்த ரெண்டு ஸ்டிட்ச்லயே ஒவ்வொரு ஸ்டிட்ச்க்கும் ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போடணும். 1 2 ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட் போட்டாச்சு. 1 2 தேர்ட் ரோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணனும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச். இதுல ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். இந்த ஸ்டிட்ச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷேட், இந்த ஸ்டிட்ச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷேட், லாஸ்ட் ஸ்டிட்ச்ல ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட். One, two, fourth row complete பண்ணியாச்சு. டோட்டலா 6 ஸ்டிச்சஸ் இருக்கு. ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணனும். இந்த ரோல ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். டோட்டலா 6 ஸ்டிச்சஸ் வரும். ரோ 5 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 5, ரோ 6, ரோ 7, ரோ 8. இந்த நாலு ரோக்குமே ஒவ்வொரு ஸ்டிட்ச்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். 8th ரோ வரை கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம 8th ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணி நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ரோல சிங்கிள் க்ரோஷேட் டிகிரீஸ் பண்ண போறோம். ஹூக் ஸ்டிட்ச் உள்ள விட்டு நூலை சுத்தி வெளியெடுக்கணும். இப்போ ரெண்டு லூப்ஸ் இருக்கு. அடுத்த ஸ்டிட்ச் உள்ள ஹூக்கை விட்டு நூலை சுத்தி வெளியெடுக்கணும். இப்போ 3 லூப்ஸ் இருக்கு. நூலை சுத்தி 3 லூப்பை ஒன்னா ரிலீஸ் பண்ணணும். இதுதான் சிங்கிள் க்ரோஷேட் டிகிரீஸ். சிங்கிள் க்ரோஷேட் டிகிரீஸ் போட்டாச்சு. அடுத்த ஸ்டிட்ச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அடுத்த ஸ்டிட்ச்லயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட். லாஸ்டா ரெண்டு ஸ்டிச்சஸ் இருக்கு. இங்க சிங்கிள் க்ரோஷேட் டிகிரீஸ் போடணும். ஹூக்கை ஸ்டிட்ச் உள்ள விட்டு நூலை சுத்தி வெளியெடுக்கணும். இப்போ 2 லூப்ஸ் இருக்கு. அடுத்த ஸ்டிட்ச் உள்ள ஹூக்கை விட்டு நூலை சுத்தி வெளியெடுக்கணும். இப்போ 3 லூப்ஸ் இருக்கு. நூலை சுத்தி 3 லூப்பை ஒன்னா ரிலீஸ் பண்ணணும். டிகிரீஸ் பண்ண அப்புறம் இங்க 4 ஸ்டிச்சஸ் இருக்கு. ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணணும். 4 ஸ்டிச்சஸ் இருக்கு. ரெண்டு ரெண்டா டிகிரீஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்சை இப்போ டிகிரீஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சை இப்போ டிகிரீஸ் பண்ணணும். இப்போ 2 ஸ்டிச்சஸ் இருக்கு. இப்போ நாம இதுக்கு பார்டர் மாதிரி கொடுக்க போறோம். பார்டருக்கு சிங்கிள் க்ரோஷேட் போடுறோம். ரேண்டமா சிங்கிள் க்ரோஷேட் போடுறோம். இங்க எட்ஜுக்கு வந்தாச்சு. ஒரு சிங்கிள் க்ரோஷேட், 2 செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். ரேண்டமா சிங்கிள் க்ரோஷேட் போடுறோம்.
நூல கட் பண்ணிட்டு நாட் போடணும். வேற கலர் நூலை ஜாயின் பண்ணணும். ஒரு செயின் போடணும். அடுத்த ஸ்டிட்ச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷட். ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணணும். ரெண்டு ஸ்டிட்ச்லயுமே ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷட் போடணும். ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு செயின் போட்டு டர்ன் பண்ணி செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷட் போடணும். நூலை கட் பண்ணிட்டு நாட் போடணும். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்படி எல்லா பீசஸையும் ஜாயின் பண்ணணும்னு பார்க்கலாம். நாட் போட்டு ஆறு செயின் போடணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு செயின் போட்டு ஃபஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஒரு ஹோல் மாதிரி பண்ணியாச்சு. அடுத்து பத்து செயின் போடணும். ஃப்ரண்ட் சைடு உள்ள விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட் 15 செயின்ஸ் போடணும். ஃப்ரண்ட் சைடு உள்ள விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட் 15 செயின்ஸ் போடணும். ஃப்ரண்ட் சைடு உள்ள விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி எல்லா பீசஸையும் ஜாயின் பண்ணணும். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா பீசஸையும் ஜாயின் பண்ணியாச்சு. லாஸ்டா 16 செயின்ஸ் போடணும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ்த் செயின்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். நூலை கட் பண்ணிட்டு நாட் போடணும். இந்த சைடும் ஒரு ஹோல் மாதிரி பண்ணியாச்சு.